கம்பரை ஆதரித்த சடையப்ப வள்ளலின் சமாதி. சடையப்ப வள்ளலோட இறந்த பிறகு அவருடைய ஆத்மலிங்கம் வச்சு அவரை வழிபட்டிருக்காங்க. இந்த இடத்துல அவருடைய சமாதி அமைஞ்சதாகவும் ஒரு பகுதி மக்கள் சொல்கிறாங்க. ஆதிமூல பெருமாள் என்கின்ற பெருமாளுடைய சந்நிதியில தான் ராமகாவியத்தை கம்பர் தன்னுடைய இதில் வந்து அரங்கேற்றம் செய்தார். கம்பர் மற்றும் சடையப்ப வள்ளலை தொடர்பு படுத்தி பேசப்படும் ஆதாரங்கள். மண் பேசும் சரித்திரம். கவி சக்கரவர்த்தி கம்பர் பிறந்த ஊராக மயிலாடுதுறை அருகில் இருக்கும் தேரெழுந்தூர் சொல்லப்படும் நிலையில், அருகில் இருக்கும் கதிராமங்கலம் என்கிற ஊரும் பல சிறப்புகளை கம்பரின் வாழ்க்கையோடு தொடர்புபட்டு சுமந்து நிற்கிறது. சடையப்ப வள்ளல் வாழ்ந்த திருவெண்ணை நல்லூர் என்கிற ஊர் இதுதான் என்று சொல்கிறார்கள். கம்பர் இந்த ஊருக்கு வரும்போது கதிரால் வேய்ந்த வீட்டை கம்பருக்கு சடையப்ப வள்ளல் கொடுத்ததால் கதிராமங்கலம் என்கிற பெயர் வந்தது என்பதாகவும் கூறப்படுகிறது. கம்பருக்கு சடையப்பர் தனது பண்ணையில் வேலை கொடுத்து கல்வியும் கொடுத்தார் என்பதாக கூறுகிறார்கள். இங்கே வைரபுர காளி என்கிற பெயரில் சிறிய காளி கோவில் அமைந்திருக்கிறது. இது கம்பர் வழிபட்ட காளி என்பதாக சொல்கிறார்கள். அருகிலேயே குதிரை மெய்த்தான் திடல் என்கிற பெயரில் ஒரு நிலப்பரப்பு காண கிடைக்கிறது. இந்த இடத்தில்தான் கம்பர் சடையப்ப வள்ளலின் குதிரைகளை மேய்த்தார் என்பதாக செவிவழி செய்திகள் கிடைக்கின்றன. சடையப்பவள்ளலோட அந்த நிலத்தை தினமும் அந்த அவரோட ஆசிரமம் மாதிரி இருக்கிற அந்த குருகுலத்தில் ஒவ்வொரு மாணவனும் வந்து தினமும் காவல் காக்கிறதா வந்து முறை. அதே மாதிரி கம்பரோட முறை வருது. அன்னைக்கு இந்த காலிக மத்தியான நேரங்கிறதுனால ஒரு 11 மணி சுமாருக்கு ஒரு கண்ணையர் மாதிரி இந்த கோயில் அருகில் வந்து அப்படியே சாயிறாரு. சாஞ்சனா ஒரு கனவு மாதிரி அப்படியே ஒரு காண்றாரு. அதில் பற்றி அந்த எப்படி நமக்கு வந்து மகாகவி காளிதாசுக்கு வந்து எப்படி நாக்கில் காளியம்மன் எழுதிச்சோ அதேமாரி கம்பருக்கும் யாரோ எழுதுகிற மாதிரியான ஒரு பிரம்மை வருது. யாரோ நாக்கை நீட்டுன்னு சொல்லி எழுது அப்படிங்கிற மாதிரி அதை எழுதுனதுக்கப்புறம் இவருக்கு திடீர்னு சலசலன்னு சத்தம் கட்டணும்னு மூழ்கி பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய தன்னுடைய குருநாதருடைய தோட்டத்தில் அந்த குதிரைகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இவரையும் அறியாமல் சாதாரணமாக பேசியிருந்த கம்பர் வந்து காய்த்த திணைப்புணத்துள் கால் வைத்து மேய்ந்த காளிங்கராயன் குதிரையை மாலை கடவாயின்னு பாடுறாரு தன்னை அறியாமல். அப்போ குதிரைங்கள்லாம் உழுந்து அப்படியே செத்து போயிடுது. உடனே இந்த விஷயம் வந்து குதிரையெல்லாம் போகலங்கிறதுனால அப்போ இருக்க அந்த சமஸ்தானத்தினுடைய ராஜா காளிங்கராயன் கேள்விப்பட்டு நேராக வந்து விசாரிக்கிறான். அப்போ அந்த சடையப்பவள்ளலை பற்றி விசாரித்து சடையப்பவள்ளலோட மாணவனை கூட்டு வர சொல்லி கேட்குறாங்க. அப்போ எல்லோரும் சொல்கிறாங்க, அது எப்படியா ஒரு பாட்டு பாடினா குதிரைலாம் எப்படி வந்து மயங்கி விழுமா, மயங்க இங்கே திருப்பி பாட சொல்லு அப்படின்னோடனே அதே பாட்டை பாடி காளிங்கராயன் குதிரையே மாலை கண்டு போ, வைரபுர காளியம்மையை நினைத்து காளிங்கராயன் குதிரையை மாலை கண்டு போ அப்படிங்கிற வார்த்தையை மாற்றி மீள கொண்டு வா அப்படின்னு பாடுறாரு. உடனே அந்த குதிரைகள்லாம் எழும்பி வருது. அந்த குதிரைகள்லாம் மேய்ஞ்சி திரும்பி எழும்புனதுனால தான் இதுக்கு பேர் எழுமாப்பழம் அப்படிங்கிற அங்கே ஒரு திடல் அருகில் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயும் நமக்கு அந்த குதிரை மேய்ஞ்சான் திடல் இருக்குது. கதிராமங்கலம் ஊரில் ஓட்டுக்கா திடல் என்று அழைக்கப்படும் பகுதிக்கு முன்பாக சிவலிங்கம் ஒன்று காணப்படுகிறது. இதுதான் வள்ளல் சடையப்பரின் சமாதி என்று கூறுகிறார்கள். இந்த இடத்தை தான் சடையப்பர் வாழ்ந்ததாக குறிப்பிடுறாங்க. அவர் இந்த இடத்து இந்த நிலத்துக்கு சொந்தக்காரராக இருந்திருக்காரு. பெரிய நிலக்கடையாராக வாழ்ந்திருக்காரு. இவர்கிட்ட தான் கம்பர் வந்து கம்பர் மிக அதிகமான காலங்கள் கம்பர் இவரோடு தான் பயணிச்சிருக்காரு. அவர் கம்பரை சடையப்ப வள்ளலோட இறந்த பிறகு அவருடைய ஆத்மலிங்கம் வச்சு அவரை வழிபட்டிருக்காங்க. இந்த இடத்துல அவருடைய சமாதி அமைஞ்சதாகவும் ஒரு பகுதி மக்கள் சொல்கிறாங்க.